ஹாய், நம்ம இப்போ ரம்ஜான் ஸ்பெஷல் பிரியாணி வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீட்லேயே ரம்ஜான் பிரியாணி செஞ்சு சாப்பிட்லாம். வாங்க, இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்ட்டு பார்க்கலாம். சோம்பு, பட்டை, கிராம்பு, 4 ஏலக்காய், க்ரீன் சில்லி ஒரு 6 எடுத்துக்கோங்க, 1 கப் கொரியண்டர் லீவ்ஸ், யோகர்ட் எடுத்துக்கோங்க, லெமன் 1/2 டீஸ்பூன், கேசரி பவுடர், புதினா லீவ்ஸ் 1 கப் எடுத்துக்கோங்க, பெரிய வெங்காயம் ஒரு 6 எடுத்துக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் கொஞ்சம் எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன், அது ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். டொமேட்டோ ஒரு 6. இப்போ நான் 1 கேஜி சிக்கன் எடுக்க போகிறேன். இப்போ நான் ஆனியன்ஸ் எல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். டொமேட்டோஸும் அதே மாதிரி சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் சீரக சம்பா ரைஸ் யூஸ் பண்ணுறேன். இது 4 டம்ளர் சீரக சம்பா ரைஸ் எடுத்துக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா சோக் பண்ணிடுங்க ஒரு 15 மினிட்ஸ்க்கு. அப்புறம் இந்த சிக்கனுக்கு வந்து நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து டர்மரிக் பவுடர், சால்ட்டு, ஒரு 4 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், கரம் மசாலா வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, கூட கொஞ்சம் யோகர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிறதுக்கோசரம் நம்ம லெமன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி, நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஃப்ரீசரில் வந்து நம்ம இப்போ அதை வந்து மேரினேட் பண்ண போகிறோம். ஒரு 15 மினிட்ஸ் மேரினேட் பண்ணிட்டிங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆயிரும் சிக்கன். 1 கேஜி சிக்கன் எடுத்தோம்னா 1 கேஜி ரைஸ் எடுத்தால் தான் சரியாக இருக்கும். சரிக்கு சரியாக சிக்கனுக்கு ரைஸ் போட்டிங்கன்னா நல்லா ஃப்ளேவரோட பிரியாணி டேஸ்ட்டாக கிடைக்கும். தவா அடுப்பில் வச்சுட்டு நெய்யும் ஆயிலும் ஈக்குவலாக, 5 ஸ்பூன் கீ, 5 ஸ்பூன் ஆயில். நம்ம பிரியாணி செய்யக்குள்ள நல்லா அடிகனமான தவா எடுத்துக்கணும். அப்போ தான் ஆனியன்ஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வந்து கருகாமல் கிடைக்கும். பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ண போகிறோம். ஃப்ளேவர் நல்லா வந்ததுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா குக் பண்ணுங்கள். நல்லா ஃப்ரை பண்ணணும், ஸ்லோலே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணோம்னா சீக்கிரமாக குக் ஆகும். சிக்கன் எடுத்து இப்போ வெளியில் வச்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே சிக்கனில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கிறதுனால லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா குக் பண்ணுங்கள். நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து டொமேட்டோஸ் ஆட் பண்ண போகிறோம். இந்த டொமேட்டோஸ் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். டொமேட்டோஸ்லேயே வந்து சிக்கன் வந்து நல்லா வேகணும், அந்தளவுக்கு நம்ம வந்து டொமேட்டோஸ் வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். வந்து கொரியண்டர் பவுடர், சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், கேசரி பவுடர் எல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணி இந்த ஆயிலே ஃப்ரை பண்ணுற மாதிரி அந்த ஃப்ளேவர் வர மாதிரி பண்ணிடணும். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கையெடுக்காமல் கிளறிட்டே இருங்க. அதுக்கப்புறம் க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிவிட்டு கேசரி பவுடர் போட்டுக்கலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மேரினேட் பண்ண சிக்கனை எடுத்து நம்ம அந்த தக்காளி ஜூஸ்லேயே வேகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சம் நல்லா சிக்கன் குக் ஆகணும். இந்த சிக்கன் வேகிறதுக்கு தகுந்த சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்லோலேயே வச்சு சிக்கன் வேக வைங்க. இப்போ சிக்கன் நல்லா குக் ஆகணும். கொஞ்ச நேரம் மூடி போட்டு சிக்கன் வேகட்டும். சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறம் கோரியண்டர் லீவ்ஸு புதினா லீவ்ஸ் பண்ணி லீவ்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் நமக்கு கிரேவி நல்லா ரெடி ஆகும். இந்த டொமேட்டோ ஜூஸ்லேயே சிக்கன் நல்லா வேகணும். அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் நமக்கு அடி பிடிக்காமல் கிடைக்கும். இப்போ நான் ரைஸ் ஆட் பண்ணுறதுனால பவுல் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம ரைஸ் ஆட் பண்ண போகிறோம். ஒரு டம்ளர் ரைஸ்க்கு 2 டம்ளர் வாட்டருங்கிற கணக்குக்கு எட்டு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி வேக வைக்க போகிறோம். ஒரு 20 மினிட்ஸ் திறக்காமல் மூடி வச்சுருங்க. இப்போ ரைஸ் நல்லா ஒரு 1/4 பதம் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்பப்போ கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ரைஸ் 1/4 பதம் வெந்தால் போதும். கொஞ்சம் வாட்டர் இருக்கும் போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இன்னொரு ஸ்டவ்வில் தம் போடுறதுக்கு உண்டான பேன் எடுத்துக்கலாம். வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற பேனில் வந்து சாண்ட் போட்டு நல்லா ப்ரீஹீட் பண்ணிக்குங்க. ப்ரீஹீட் பண்ண அந்த பேனை வச்சுட்டு அது மேலே நம்ம பிரியாணி 1/4 பதம் வெந்த பிரியாணியை வந்து அது மேலே வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா ரைஸ் குக் ஆகிருக்கும். இந்த தண்ணியெலாம் ரிலீஸ் ஆகிட்டு பிரியாணி நல்லா ரெடி ஆகிருக்கும். இதுக்கு மேலே நம்ம கோரியண்டர் லீவ்ஸ் புதினா லீவ்ஸ் ஆட் பண்ணி சர்வ் பண்ணலாம். பாருங்க, நம்ம வீட்லேயே ரம்ஜான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.